हेलो फ्रेंड्स, वेलकम टू मास गाइडेंस। இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் புவி மாதிரி அல்லது புவியினுடைய உள்ளமைப்பு, குளோப் ஆர் இன்டீரியர் ஆஃப் த இயர். சோ இந்த டாபிக்கு நீங்க ரெண்டு புக் கவர் பண்ணணும். நம்மளுடைய சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். பாருங்க 6th ஹிஸ்டரி டம் 3 book and 7th டம் 1 ஹிஸ்டரி book. இந்த ரெண்டு புக்கும் கவர் பண்ணால் போதும். நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உமாஸ் கைடன்ஸ் சேனல்ல TNPSC குரூப் 1 2 2A கான டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் டெஸ்டா இருக்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான முழு டீடைல்ஸ் பிளஸ் ஜாயின் பண்றதுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்குள்ள போகலாம். புவி மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு புவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். புவி எங்க இருக்கு? மில்கி வே கேலக்சில இருக்கு. புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க, திசைகள் டைரக்ஷன்ஸ், அதாவது ஒரு திசையை வந்து நாம வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எதை வச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் டைரக்ஷனை வச்சு தான் காமிப்போம். வடக்கு திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும். ஒருத்தவங்களுக்கு வந்து வடக்கு திசை அதாவது நார்த் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற திசைகள்லாம் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கும் தெரியும். ஸோ தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, இந்த நான்கு திசைகளும் நம்மளுடைய அடிப்படை திசைகள். நார்த் டைரக்ஷன் தெரிஞ்சதுன்னா மற்ற திசைகள் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, சூரியன் வந்து எங்க தோன்றும்? கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம சூரியனை நோக்கி நிற்கிறோம்னா அது வந்து நமக்கு கிழக்கு, நமக்கு பின்புறம் உள்ள சைடு மேற்கு. ஸோ இரண்டு கைகளையும் நீட்டி சூரியனை நோக்கி பார்த்து நின்னோன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறது வந்து நமக்கு நார்த்து, ரைட் ஹேண்ட் இருக்க சைடு வந்து சவுத்து. இந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜை பார்த்துக்கோங்க, புரிஞ்சிடும். அவங்க சூரியனை நோக்கி நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி உள்ளது வந்து வெஸ்ட்டு. சூரியன் உதிக்கிற திசை எது? ஈஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி உள்ளது வெஸ்ட். அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறது வந்து நார்த் சைட், ரைட் ஹேண்ட் இருக்கிறது வந்து சவுத் சைட். அடுத்து பாருங்க, புவி மாதிரி அதாவது குளோப் பத்தி சொல்றாங்க. சூரிய குடும்பத்துல புவி அதாவது எர்த் வந்து எத்தனாவது கோளாக உள்ளது? இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு சோலார் சிஸ்டத்திலே நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த கோள் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அடுத்த எக்ஸாம் வரும்போது அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சூரியனிடமிருந்து மூன்றாவதாக உள்ள கோள் தான் நம்மளுடைய எர்த்து அதாவது புவி. இதுவும் கேள்வி கேட்கலாம், சூரிய குடும்பத்தில் புவி எத்தனாவது கோளாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மூன்றாவது இடத்தில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க, புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். புவி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அடுத்து பாருங்க, புவியானது துருவ பகுதியில் வந்து தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோள வடிவமாகவும் காணப்படுகிறது. எர்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துருவ பகுதினா எது? போல். போல் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க, தட்டையாக இருக்குது. இந்த பிக்சரை பாருங்கள், இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதி எது? இதுதான் வந்து இந்த சென்டர் தான் வந்து நிலநடுக்கோட்டு பகுதி. ஸோ இந்த இடத்துல வந்து பருத்தும் அதாவது பெருசாக இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் பருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோள வடிவமாகவும் காணப்படுகிறது. பட் புவியினுடைய வடிவத்தை எந்த வடிவியல் உருவத்துடனும் ஒப்பிட முடியாது. அதனால இதனுடைய வடிவம் ஜியாய்டு என்று அழைக்கப்படுகிறது. புவியினுடைய வடிவம் என்ன? ஜியாய்டு வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புவி வந்து எப்பொழுதுமே அதனுடைய அச்சில் வந்து 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வருகிறது. மேற்கிலிருந்து கிழக்காக, ஸோ வெஸ்ட் டு ஈஸ்டாக தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வருகின்றது. ஸோ புவியில் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. புவி வந்து அதனுடைய அச்சில் வந்து எவ்வளோ டிகிரி சாய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 23.5 டிகிரி வந்து சாய்ந்திருக்கும். ஸோ இதையே உங்களுக்கு மாற்றி கேட்கலாம், புவி வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லாக தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். ஸோ மேற்கிலிருந்து கிழக்காக புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வருகின்றது.
அடுத்து பாருங்க, உலகின் முதன் முதலாக புவி மாதிரியை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கியுள்ளனர். ஸோ புவி மாதிரியை முதன் முதலாக உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். நம்மளுடைய எக்ஸாம்ல வந்து இப்போ குப்தர்கள் டாபிக் கொடுத்துருக்கோம். குப்தர்கள் டாபிக்ல நம்ம ஆரியப்பட்டர் பத்தி நிறைய படிச்சிருப்போம். இங்கேயும் அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம், புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த நூலில்? ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம். அடுத்து பாருங்க, புவி மாதிரியின் மீது கோடுகள், லைன்ஸ் ஆன் தி க்ளோப், என்னென்ன லைன்கள் இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து புவியில் வந்து ஒரு இடத்துல எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத துல்லியமாக அறியணும்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனை கோடுகள் வரையப்படுகிறது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பூமியில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். புவியின் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும், அதாவது ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கற்பனை கோடுகள், இமேஜினரி லைன்ஸ் வந்து வரைகிறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம அச்சக்கோடுகள் அல்லது தீர்க்கக்கோடுகள், லேட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். புவியில் ஓர் இடம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொள்ளவும், தூரம் நேரம் ஆகியவைகளை கணக்கிடவும் புவியின் மீது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனை கோடுகள் வரையப்படுகிறது. இதுதான் அச்சக்கோடுகள் அல்லது தீர்க்கக்கோடுகள், அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர், வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி அப்படிங்கிறவர் முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்கக்கோடுகளை வரைந்தார். முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தாலமி. இவருடைய ஜியாகிராஃபியா அப்படிங்கிற நூலில் வந்து புவியின் அளவு, அதனுடைய மேற்பரப்பு குறித்த விவரங்கள், அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களினுடைய பட்டியல் வந்து இவருடைய நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அச்சக்கோடுகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள், புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள், கிடைமட்டமாக வெர்டிக்கலாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளை தான் வந்து அச்சக்கோடுகள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக, ஈஸ்ட் டு வெஸ்ட், இது கிடைமட்ட கோடு வரைகிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மையத்தில் காணப்படும், புவியினுடைய மையத்தில் காணப்படும் 0° அச்சக்கோடு நிலநடுக்கோடு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து 0°, இதை வந்து நிலநடுக்கோடு அதாவது ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டிடியூட் அப்படின்னா வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்து கிடைமட்டமாக வரையப்படும் கோடுகள், அதாவது ஹரிசாண்டலாக வரையப்படும் கோடுகள் தான் லேட்டிடியூட். இதில் வந்து 0° மையத்தில் உள்ள 0°-ஐ வந்து நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அச்சக்கோடுகளினுடைய தொடக்கம். இக்கோட்டிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் 90° வரை இணையான கோடுகளாக சமதூர இடைவெளியில் வரையப்படுகிறது. இங்கே நார்த்து வரைக்கும் இங்கே வந்து சவுத்து வரைக்கும் சமதூர கோடுகள், அதாவது ரெண்டு கோடுமே ஈக்குவலாக இருக்கும், இணையாக வந்து வரைகிறாங்க. இந்த ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். இந்த ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். இதுதான் வந்து லேட்டிடியூட். ஸோ ஓகே, இப்போ லேட்டிடியூட்னா என்ன, புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள், இதுதான் வந்து அச்சக்கோடுகள் அதாவது லேட்டிடியூடு. புவியின் மையத்தில் காணப்படும் 0° அப்படிங்கிறத நம்ம நிலநடுக்கோடுன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து லாட்டிடியூடியோட தொடக்கம். அதிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் 90° வரை இணையான கோடுகளாக வடக்கிலும் தெற்கிலும் வரையப்படுகிறது. ஸோ இந்த ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாருங்கள், புவி கோள வடிவத்துடன் காணப்படுவதால், அதாவது ஜியாய்டு வடிவத்துடன் காணப்படுவதால் 90° வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்ல செல்ல அச்சக்கோடுகளின் நீளம் குறைந்து கொண்டே செல்கின்றது. இங்கே பாருங்கள் இந்த 0° 90° போக போக
அச்சக்கோடுகளினுடைய நீளம் என்ன ஆகுதுன்னா குறைந்துக்கிட்டே வருது. இங்கே பெரிய கோடாக இருக்கா, இங்கே அதை விட சின்னதாகுதா. ஸோ அப்படி போக போக 90 டிகிரி வரைக்கும் போகும்போது அதனுடைய தூரம் அந்த கோடுகளினுடைய தூரம் வந்து குறைந்து கொண்டே செல்கிறது, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 90 டிகிரி வடக்கு 90 டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக காணப்படுகிறது. போக 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 அந்த துருவம் போல் சைடில் அது வந்து ஒரு புள்ளியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வடதுருவம் அல்லது தென் துருவம், அதாவது இது நார்த் போல், மேலே உள்ளது நார்த் போல், கீழே உள்ளது சவுத் போல், இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நிலநடுக்கோட்டையிலிருந்து அதாவது ஈக்குவேட்டர் 0 டிகிரியிலிருந்து வட துருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் வட அச்சக்கோடுகள். அதாவது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு, இது எல்லாம் சேர்த்து வட அச்சக்கோடுகள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் அச்சக்கோடுகள், இது வந்து நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ், இது சதர்ன் லேட்டிடியூட்ஸ், அவ்வளோதான். நிலநடுக்கோட்டையிலிருந்து வட துருவம் வரை வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம். ஸோ ஈக்குவலாக வந்து ரெண்டையும் பிரிக்கிறாங்க. வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் வட அச்சக்கோடுகள், தென் அரைக்கோளத்தில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தென் அச்சக்கோடுகள். ஈக்குவேட்டர் இதை வந்து சரிசமமாக பிரிக்கிறது. அடுத்து பாருங்க, வட அரைக்கோளத்தில் எத்தனை அச்சக்கோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 89. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், வட அச்சக்கோளம் அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 89 அச்சக்கோடுகள் இருந்ததுன்னா நார்த்தில், சவுத்தில் எத்தனை இருக்கணும், சவுத்துலேயும் 89 தான் இருக்கணும். இடையில் ஒரு நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர் இருக்குது, இரு துருவங்களிலும் கோடுகள் வந்து புள்ளியாகவும் என 181 அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை லேட்டிடியூட்ஸ் லைன்ஸ் வந்து புவியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. 181 அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், புவியில் நடுவில் வரையப்பட்டுள்ள அந்த ஈக்குவேட்டர் கோடு இருக்கு இல்லையா, ஈக்குவேட்டர் 0 டிகிரி, இதுதான் நிலநடுக்கோடு. புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. ஸோ இது முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 0 டிகிரி நிலநடுக்கோடு மற்ற கோடுகளை விட நீளமாக இருக்கும், போக 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 வந்து கம்மியாகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது, எனவே இக்கோடு பெருவட்டம் அதாவது கிரேட் சர்க்கிள் என்று அழைக்கப்படுகிறது. பெருவட்டம் என்று அழைக்கப்படும் கோடு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், நிலநடுக்கோடு. அடுத்து பாருங்க, வட அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர், நம்ம அதை வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வட துருவம் வரை உள்ள புவிப்பரப்பு பகுதி நார்தர்ன் ஹெமிஸ்பியர், மேலே உள்ளது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே உள்ளது சதர்ன் ஹெமிஸ்பியர், ஓகேவா. இந்த 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து இந்த 90 டிகிரி தென் துருவம் வரை உள்ள புவிப்பரப்பு பகுதி தென் அரைக்கோளம் என அழைக்கப்படுகிறது. இந்த மேற்கண்ட இந்த அரைக்கோள முறை இருக்கு இல்லையா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர், இதை வச்சு தான் ஒரு நாடு அல்லது ஒரு இடம் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்தியா வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கா, அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த லேட்டிடியூட் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் உள்ளது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். லேங்கிட்யூட் அடிப்படையில் அதாவது தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் கிழக்கு தீர்க்க ரேகையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அச்சக்கோட்டின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் உள்ளது, அதாவது வட அரைக்கோளத்தில் இருக்கா தென் அரைக்கோளத்தில் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அச்சக்கோடுகளின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் உள்ளது, தீர்க்க ரேகைகளின் அடிப்படையில் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். அடுத்து பாருங்கள், முக்கிய அச்சக்கோடுகள் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் தி லேட்டிடியூட்ஸ், லேட்டிடியூட்ஸில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், புவி தனது அச்சில் வந்து 23 டிகிரி வந்து சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றியும் சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வாறு சுற்றி வரும்போது சூரிய கதிர்கள் புவியில் விழுகின்ற கோணத்தினுடைய அடிப்படையில் கீழ்கண்ட அச்சக்கோடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஸோ அது என்னென்ன அச்சக்கோடுகள்னு பாருங்கள், நம்மளுடைய பூமியை ரெண்டாக பிரிக்கிறோம், 0 டிகிரி நிலநடுக்கோட மையமாக வச்சு வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம் இல்லையா. ஸோ வடதுருவத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 0 டிகிரி வந்து இங்கே நிலநடுக்கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகரேகை அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சராக பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆர்க்டிக் சர்க்கிள், அதுக்கப்புறம் நார்த் போல், இது 4 தான் பிரிக்கிறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிலநடுக்கோடுக்கு கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரும்,
அண்டார்டிக் சர்க்கிள் வரும், சவுத் போல் வந்து 90 டிகிரி தெற்கு அப்படிங்கிற அடிப்படையில் இதை பிரிக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரியிலேருந்து 23.5 டிகிரி வடக்கு தெற்கு ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல் தான். நார்த் ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் இது ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ரெண்டு சைடுமே வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் லோ லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தால் அச்சக்கோடுகள் எதுலேருந்து எது வரைக்கும், 0 டிகிரியிலிருந்து 23.5 டிகிரி இதை வந்து லோ லேட்டிடியூட்னு சொல்கிறோம். இந்த 23.5 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி வரைக்கும் மிடில் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைடும் அதே தான் சேம். அதே மாதிரி 66.5 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் உள்ளதை ஹை லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு பிரிச்சிடணும் நம்ம. இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, லோ லேட்டிடியூட்ஸ், மிடில் லேட்டிடியூட்ஸ் அண்ட் ஹை லேட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, சூரிய கதிர்கள். அதாவது பூமி வந்து 23.5 டிகிரி சாய்ந்திருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து சூரிய கதிர்கள் வந்து புவியின் மீது வந்து விழுகின்ற பொழுது ஒரே சமமாக வந்து எல்லா இடங்களையும் வந்து படாது இல்லையா. ஸோ அப்போ வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். 0 டிகிரி ஈக்வேட்டாருக்கு சூரியன் வரும்போது அங்கே வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து போல் நோக்கி, அதாவது துருவம் நார்த் போல் அது சவுத் போல் நோக்கி போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பூமி முழுவதுமே ஒரு சீரான வெப்பநிலை வந்து இருக்கும். பட் அந்த ஈக்குவேட்டார் பகுதியில் மட்டும் சூரிய கதிர்கள் விழும்போது அந்த இடம் வந்து நேராக சூரியன் ஒளி அங்கே படும்போது அங்கே ரொம்ப வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே மேலே போக போக, அதாவது போல் நோக்கி போக போக என்ன ஆகுனா அந்த வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த லேட்டிடியூடை வச்சு வந்து நமக்கு வந்து வெப்பத்தின் அடிப்படையில் பல மண்டலங்களாக பிரிக்கிறாங்க பூமியை. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம், அதாவது 0 டிகிரியிலேருந்து 23.5 டிகிரி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக வந்து டைரக்டாக அங்கே விழும்போது புவியின் மற்ற பகுதிகளை விட இங்கே அதிக வெப்பநிலை நிலவுகிறது. ஸோ அதனால தான் இதை வந்து வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம், டெரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வெப்ப மண்டலம், டைரக்டாக சூரிய கதிர்கள் வந்து படுது. எங்கேருந்து எங்கே வரைக்கும், இந்த 0 டிகிரி இந்த இடத்துல 0 டு 23.5 டிகிரி வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 23.5 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆர்க்டிக் வட்டம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் வட்டம் வரையுள்ள பகுதிகளில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழும்போது மிதமான வெப்பநிலை வந்து அந்த சைடில் வந்து நிலவுது. ஸோ இது மித வெப்ப மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், 66.5 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மிகவும் சாய்ந்த நிலையில் விழுவதால் இங்கு மிக மிக குறைவான வெப்பநிலையே நிலவுகிறது. ஸோ இது வந்து குளிர் மண்டலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதை குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 0 டிகிரியிலேருந்து 23.5 டிகிரி வரைக்கும் வெப்ப மண்டலமாக இருக்குது. ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் வந்து செங்குத்தாக வந்து டைரெக்டாக படுது, அதனால் வெப்பம் அதிகமாக இருக்குது. 23.5 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளியோட கதிர்கள் வந்து சாய்வாக படுறதுனால கொஞ்சம் வெப்பம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை மித வெப்ப மண்டலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 66.5 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் சூரிய கதிர்கள் வந்து விழுறது வந்து ரொம்பவே கம்மியாயிருது, அதனால் அதை குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம லேட்டிடியூடு வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ லாங்கிடியூடு பற்றி பார்க்கலாம். என்ன பார்த்தோம், லேட்டிடியூடுங்கும் போது புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்படும் கிடைமட்ட கோடுகளை நம்ம வந்து லேட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ தீர்த்த கோடுகள் அப்படிங்கும்போது புவியின் மீது வடக்கு தெற்காக, அதாவது நார்த் சவுத்தாக வெர்டிக்கலாக வரையப்படும் கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன்கள் எனப்படும். ஓகேவா, நமக்கு வந்து எப்படி வரைஞ்சோம், லேட்டிடியூடு வந்து ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைஞ்சோம் இல்லையா. ஸோ இப்போ லாங்கிடியூடு எப்படி வரைய போகிறோன்னு பாருங்கள், நார்த் டு சவுத்து இந்த டைரக்ஷன் பாருங்கள், நார்த் டு சவுத்து இதுதான் வந்து லாங்கிடியூடு. நார்த் டு சவுத்தாக வரைகிறதுக்கு பேர், இது வந்து வெர்டிக்கலாக செங்குத்தாக வரையப்படும் கோடுகளை தான் நம்ம வந்து லாங்கிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்து தீர்க்க கோடு அல்லது மெரிடியன்கள் அப்படின்னு சொல்லலாம். இக்கோடுகள் வடத்துருவத்திலிருந்து தென் துருவம் வரை அரைவட்ட கோடுகளாக உள்ளது. அதாவது வடத்துருவத்திலிருந்து தென் துருவம் வரை, இங்கே பாருங்க வடத்துருவம் இங்கே இருக்குது, தென் துருவம் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு அரை வட்ட வடிவில் இருக்கா, இதுதான் சொல்கிறாங்க, இது ஒரு அரை வட்ட வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த தீர்க்கக்கோடுகளில் வந்து 0 டிகிரியை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்க்கக்கோடு, ப்ரைம் மெரிடியன் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம லேட்டிடியூடில் வந்து அச்சக்கோடில் 0 டிகிரியை வந்து ஈக்குவேட்டார் நிலநடுக்கோடுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே லாங்கிடியூடில் வந்து 0 டிகிரி தீர்க்கக்கோடை வந்து முதன்மை தீர்க்கக்கோடு அதாவது ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிருந்து கிழக்காக அதாவது ஈஸ்டில் வந்து 180 டிகிரி வரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்காக 180 டிகிரி வரை 180 கோடுகளும் மொத்தம் 360 கோடுகள் வரையப்பட்டுள்ளது. அதாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கிழக்காக கிழக்கு நைன் சைடு ஈஸ்ட் இது வெஸ்ட், கிழக்காக 180 கோடுகளும் மேற்காக 180 கோடுகளும் என 360 தீர்க்கக்கோடுகள் வந்து பூமியில் வரையப்படுகிறது. இந்த கோடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எங்கே போய் ஒன்றிணையுதுன்னு பாருங்கள், இந்த போலில் போய் ஒருங்கிணையுது இல்லையா, பட் லேட்டிடியூடில் வந்து இது போயிட்டு துருவ பகுதியில் ஒன்றிணையாது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கேட்கலாம், லேட்டிடியூட் அதாவது அச்சக்கோடுகள் அனைத்தும் துருவ பகுதியில் ஒன்று இணைகின்றது அப்படின்னு கேட்கலாம். அச்சக்கோடுகள் அனைத்தும் துருவ பகுதியில் ஒன்றிணையாது, தீர்க்கக்கோடுகள் அனைத்தும் துருவ பகுதியில் ஒன்றிணையும், போலில் போயிட்டு ஒன்றிணையுது இல்லையா. ஸோ இதுதான் எல்லா கோடுகளும் போயிட்டு எங்கே ஒன்றிணையுதுன்னு பார்த்தீங்கன்னா போலில் போயிட்டு ஒருங்கிணையும். அடுத்து பாருங்க, 0 டிகிரி இருந்து கிழக்காக உள்ள 180 தீர்க்கக்கோடுகளும் மேற்காக உள்ள 180 தீர்க்கக்கோடுகளும் வெவ்வேறான கோடுகள் அல்ல, இரு கோடுகளும் ஒன்றே. ஏன்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இரண்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் அவ்வளோதான். ஸோ ஈஸ்டர்னில் என்ன இருக்கோ அதுதான் வந்து வெஸ்டர்ன்லேயும் இருக்கும். 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி கிழக்கு வரை வரையப்படும் தீர்க்கக்கோடுகள் கிழக்கு தீர்க்கக்கோடுகள். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரை வரையப்படும் வடக்கு கோடுகள் வட அச்சக்கோடுகள், தென் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டிடியூடில் பார்த்தோம். இங்கே கிழக்கு தீர்க்கக்கோடுகள் மற்றும் மேற்கு தீர்க்கக்கோடுகள். 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்கக்கோடுகள் கிழக்கு தீர்க்கக்கோடுகள். 180 டிகிரி மேற்கு வரை காணப்படும் தீர்க்கக்கோடுகள் மேற்கு தீர்க்கக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது எதிரெதிராக அரைவட்டமாக காணப்படும் தீர்க்கக்கோடுகள் இணையும் பொழுது ஒரு பெரிய வட்டம் உண்டாகின்றது. ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து பாருங்கள், தீர்க்கக்கோடு புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45 டிகிரி அச்சப்பகுதியிலும் அச்சப்பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் இடைவெளியின்றியும் காணப்படுகின்றது. ஸோ இது என்ன கான்செப்ட்னு பாருங்கள், பூமி வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த பகுதியில் வந்து 111 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகும்போது 45 டிகிரி அச்சத்தில் வந்து 79 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. இந்த துருவ பகுதியில் போகும்போது நமக்கு இடைவெளியே இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இது வந்து முதன்மை கோடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். இதுலேருந்து மேலே போகும்போது 45 டிகிரி அச்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. இன்னும் மேலே துருவத்துக்கு போகும்போது அதாவது போல் நோக்கி போகும்போது அங்கே இடைவெளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தீர்க்கக்கோடுகள் புவியினுடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த பகுதியில் 111 கிலோமீட்டர், அதே மேலே நோக்கி 45 டிகிரி அச்சத்தில் 79 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்குது. இன்னும் மேலே நோக்கி போல் நோக்கி போகையில் இடைவெளி இல்லை. ஸோ அதை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அங்கே என்ன பார்த்தோம், நம்ம லேட்டிடியூடில் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகுது, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும். 0 டிகிரி தீர்க்கக்கோட்டிலிருந்து 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி கிழக்கு அரைக்கோளம் என அழைக்கப்படுகிறது. வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பாருங்கள், 0 டிகிரி தீர்க்கக்கோட்டிலிருந்து 180 டிகிரி மேற்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பரப்பு பகுதி மேற்கு அரைக்கோளம். ஸோ இது வந்து கிழக்கு அரைக்கோளம்னா இது மேற்கு அரைக்கோளம். தீர்க்கக்கோட்டின் அடிப்படையில் நாம் வாழும் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது, ஸோ ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் கிழக்கு அரைக்கோளம். அடுத்து பாருங்கள், முக்கிய தீர்க்கக்கோடுகள் சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூடு, கிரீன்விச் தீர்க்கக்கோடு அதாவது கிரீன்விச் மெரிடியன். இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன்விச் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படிங்கிறது வந்து அமைந்துள்ளது. இம்மையத்தின் வழியே செல்லும் தீர்க்கக்கோட்டினை தீர்க்கக்கோடுகளின் தொடக்கக்கோடாக வைத்துக் கொள்வதென 1884 அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் அனைத்து உலக நாடுகளும் ஒப்புக்கொண்டன. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க,
இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. ஸோ இம்மையத்தின் வழியே செல்லும் தீர்க்க கோட்டினை தீர்க்க கோடுகளின் தொடக்க கோடாக வைத்துக் கொள்வதென 1884 அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் அனைத்து நாடுகளாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஸோ இக்கோடு 0° என வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த ஆய்வு மையத்தில் இருந்தால் தொடக்க புள்ளி வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மையப்புள்ளி வந்து 0 என வரையறுக்கப்படுகிறது. அதுதான் வந்து முதன்மை தீர்க்கக்கோடு அல்லது பிரைமெரிடியன் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பிரைமெரிடியன். பிரைமெரிடியன் எனவும் முதன்மை தீர்க்கக்கோடு எனவும் அழைக்கப்படுகிறது. இது கிரீன்விச் வழியே செல்வதால் கிரீன்விச் தீர்க்கக்கோடு, கிரீன்விச் மெரிடியன் எனவும் அழைக்கப்படுகிறது. இது எதன் வழியாக போகுது, கிரீன்விச் வழியாக போகுது. அடுத்து பாருங்கள், பன்னாட்டு தேதி கோடு, இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன், சாரி இன்டர்நேஷ்னல் டேட் லைன், பன்னாட்டு தேதி கோடு. இந்த பன்னாட்டு தேதி கோடு கணக்கிடுறதுக்கு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். தீர்க்க கோடுகளில் 180° தீர்க்க கோடு, இதை தான் வந்து பன்னாட்டு தேதி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்திருக்காங்க 180°. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர் சந்தி வழியாக செல்கின்றது. ஸோ இது இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு தேதி கோடு, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பன்னாட்டு தேதி கோடு கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸ் பாருங்கள், இந்த பன்னாட்டு தேதி கோடு எதன் வழியாக செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த இடத்துல அலாஸ்கா, பசிபிக் பெருங்கடலில் இந்த அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் இந்த பேரிங் நீர்ச்சந்தி அப்படிங்கிறது வழியாக தான் இந்த பன்னாட்டு தேதி கோடு வந்து போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் இந்த பன்னாட்டு தேதி கோடு இந்த போகுது பாருங்கள். அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும், பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி நீர்ச்சந்தி வழியாக இந்த பன்னாட்டு தேதி கோடு அதற்கான லைன் வந்து போகுது. ஓகேவா, இந்த கான்செப்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் போது, கிழக்காக இக்கோட்டு பகுதியை கடந்தால் ஒரு நாள் குறையும். அதாவது இங்கே வந்து டேட் 10 இருக்குது, மேற்கிலிருந்து கிழக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட் போனாங்கன்னா இங்கே டேட்டு 10 இருந்துச்சுன்னா இங்கே ஈஸ்ட்டுக்கு போகும்போது டேட்டு வந்து 9 இருக்கும். அதே ஈஸ்ட் டு வெஸ்ட்டு போனாங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -1, இங்கே 9 இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே 10 இருக்கும். ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும்போது இங்கே டேட்டு 10 இருந்துச்சுன்னா அங்கே 9 இருக்கும், ஒரு நாள் வந்து குறையும். அதே ஈஸ்ட் டு வெஸ்ட்டு போனாங்கன்னா இங்கே ஈஸ்டில் 9 இருந்துச்சுன்னா வெஸ்ட் போகும்போது ஒரு நாள் கூடும். அந்த கான்செப்டில் தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், புவி வலைப்பின்னல், அதாவது புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் ஒருங்கிணைப்பு அமைப்பு, அதாவது லேட்டிடியூட் லாங்கிட்யூட் இது ரெண்டுமே சேர்த்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டிடியூட், இது வந்து லாங்கிட்யூட். ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்த அமைப்புக்கு புவி வலைப்பின்னல் அதாவது எர்த் கிரிட் ஆர் ஜியாகிரபிக் கிரிட் எனவும் அழைக்கப்படுகிறது. புவியில் ஒரு இடத்தின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அச்சக்கோட்டு பரவலும் தீர்க்க கோட்டு பரவலும் ரொம்ப முக்கியமானது, லேட்டிடியூட் மற்றும் லாங்கிட்யூடு. அடுத்து பாருங்கள், தீர்க்க கோடுகளும் நேரமும், லாங்கிட்யூட் அண்ட் டைம், அதாவது வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைத்து 360 தீர்க்க கோடுகள் புவியின் மீது வரையப்படுகிறது. ஸோ எத்தனை அச்சக்கோடுகள் வரைஞ்சாங்க, 181 அச்சக்கோடுகள் வரைஞ்சாங்க. எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குது, 360 தீர்க்க கோடுகள் புவியின் மீது வரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து 180° கிழக்கு அரைக்கோளம் வரையிலும் 180° மேற்கு அரைக்கோளம் வரையிலும் இக்கோடுகள் காணப்படுகிறது. மொத்தமாக 360 தீர்க்க கோடுகள். இந்த தீர்க்க கோடுகளை வச்சு தான் வந்து நம்ம வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, எதை வைத்து டைம் கால்குலேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், தீர்க்க கோடுகளை வைத்து நேரம் கணக்கிடப்படுகிறது. இப்போ பாருங்கள், புவி வந்து தனதுடைய அச்சில் வந்து ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் எவ்வளவு, இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 24 எடுத்துக்குது. புவி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு வந்து 24. அப்போ ஒரு மணி நேரம்ங்கிறது எவ்வளோ மினிட்ஸு, 60 நிமிடங்கள். ஒரு மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போ 24 எத்தனை நிமிடங்கள் இருக்குது, 24 1440 நிமிடங்கள் இருக்குது. அப்போ புவியோட சுற்றளவு என்ன, புவிக்கோளத்தினுடைய சுற்றளவு 360 டிகிரி, தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 360 டிகிரி.
அப்போ 360 டிகிரினா 360 தீர்க்கக்கோடுகள் நமக்கு இருக்குது. அப்போ 360 டிகிரியை 1440 நிமிடங்களில் சுற்றி வருது. அப்போ ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நிமிடங்கள் ஆகும்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1440 டிவைடட் பை 360 போட்டீங்கன்னா 4 நிமிடங்கள் வரும். ஸோ ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். அப்போ 60 நிமிடங்களை கடக்க எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிகிரியை கடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரியை கடக்கும். ஒரு டிகிரியை வந்து கடக்கிறதுக்கு 4 நிமிஷம்னா 60 டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது 60 நிமிஷத்தில் 15 டிகிரியை கடக்கும். அப்போ ஒரு மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்கக்கோடுகளை புவி கடக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம், 4 மினிட்ஸ் ஆகுது. அப்போ ஒரு மணி நேரத்தில் 60 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 15 டிகிரி. அப்போ ஒரு மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்கக்கோடுகளை புவி கடக்கின்றது. இதுதான் கான்செப்ட். அப்போ 24 மணி நேரத்தில் 360 டிகிரியை கடக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் தலைநேரம், லோக்கல் டைம். அதாவது ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் 12 மணி. அதாவது எத்தனை தீர்க்க கோடி இருக்கோ அத்தனை தீர்க்க கோட்டிற்கும் சூரியன் உச்சியில் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது அந்த இடத்துல வந்து எல்லா இடங்களிலும் நேரம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மணியாக இருக்கும். ஸோ இதுதான் தலைநேரம் அப்படிங்கிறாங்க. பட் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக ஒரு நாளில் ஒரு முறை தான் சூரியன் வந்து நேர் உச்சிக்கு வரும். அதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைநேரமும் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் மாறுபடும். ஏன்னா அடுத்தடுத்த தீர்க்க கோட்டுக்கு போக போக அந்த நேரம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், 0 டிகிரி கிரீன்விச் தீர்க்க கோட்டிற்கு சூரியன் உச்ச நிலையில் வரும்போது தான் அந்த இடத்துல வந்து நண்பகல் 12 மணி ஆகுது. ஸோ இது இந்த இடத்திற்கு தலைநேரம். மேலும் பன்னாட்டு திட்ட நேரம் இங்கிருந்து கணக்கிடப்படுகிறது. கிரீன்விச் மீன் டைம் எனவும் இது அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், இப்போ கிரீன்விச் டைமில் கிரீன்விச் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 12 ஆகுது. அப்போ வந்து இது வந்து ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அப்போ இங்கே எவ்வளோவாக இருந்திருக்கும்? 12:04 இருந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து 4 நிமிஷம் ஆகுது இல்லையா? ஒரு டிகிரியை கடக்க எவ்வளோ நேரம் ஆகுது? 4 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ இங்கே 12னா இங்கே எவ்வளோவாக இருக்கும்? 11:56 இருக்கும். ஸோ இப்படி தானே இருக்கும். இங்கே 12னா இங்கே 12:04 இருக்கும். இங்கே 11:56 இருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. கிழக்கு தீர்க்கம் ஒரு பகையில் பிற்பகல் 12:04 எனவும் மேற்கு தீர்க்கம் ஒரு பகையில் 11:56 ஆகவும் இருக்கும். எனவே என்ன ஆகும்னு பாருங்கள், ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல, அதாவது ஈஸ்டில் போக போக நேரம் கூடும், வெஸ்டில் போக போக நேரம் குறையும். இதுதான் கான்செப்டாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் திட்ட நேரம். அதாவது இப்போ ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது அங்கே தலைநேரம் நண்பகல் 12 அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 29 தீர்க்க கோடுகள் வருது. ஒரு நாட்டின் வழியே பல தீர்க்க கோடுகள் வந்து போகுது. இப்படி கணக்கிட்டால் ஒரு நாட்டிற்கு பலவித நேரம் அமைந்துவிடும். ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு நாட்டிற்கு ஒரே மாதிரியான நேர கணக்கீடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்து கொள்வது தான் திட்ட நேரம். நிறைய ஒரு நாட்டில் வந்து பலவிதமான தீர்க்க கோட போகுது. பட் அதில் ஒரு தீர்க்க கோட ஸ்டாண்டர்டாக வச்சு அமைக்கிறது தான் வந்து திட்ட நேரம், ஸ்டாண்டர்ட் டைம். ஒரு நாட்டின் திட்ட நேரத்தினை கணக்கிட அந்நாட்டின் வழியாக செல்லும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்க கோடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெரிடியன் எனவும் அழைக்கப்படுகிறது. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி அல்லது 7.5 டிகிரியின் மடங்காக இருக்கும். 15 டிகிரினா எவ்வளோ? 1 டிகிரினா 4. அப்போ 15 டிகிரியை கடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாக இருக்கும். 15 டிகிரினா ஒரு மணி நேரம், 7.5 டிகிரினா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். ஸோ இது பாருங்கள், அந்நாட்டின் திட்ட நேரத்திற்கும் கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் என்ற கணக்கீட்டில் அறியலாம். ஒரு மணி நேரமாக எடுத்துக்கணும், இல்லைன்னா அரை மணி நேரமாக எடுத்துக்கணும். நம்மளுடைய கிரீன்விச்சுக்கும் நம்மளுடைய இந்தியா டைமுக்கும் 5:30, அதாவது 5.5 hours வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தான். இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள், இந்தியாவின் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியாவின் தீர்க்க கோடுகளின் பரவல். கிழக்கு பாருங்கள், கிழக்கில் 68.7 degrees கிழக்கிலிருந்து 97.25 degrees வரைக்கும் இருக்குது தீர்க்க கோடு இந்தியாவில். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுமார் 29 தீர்க்க கோடுகள் வந்து இந்தியா வழியே செல்லுது. அப்போ திட்ட நேரங்கள் கணக்கிடுவது, அதாவது 29 திட்ட நேரங்கள் கணக்கிடுவது நடைமுறை சாத்தியமற்றது.
எனவே இந்தியாவின் மையத்தில் செல்லும் 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் அதாவது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 இதனாலையும் வச்சுக்கோங்க மைய இந்தியாவின் மையத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இது 4. ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது என்ன, பெட்டிவீனில் இருக்கிறது 82.5 டிகிரி. ஸோ இதை தான் வந்து கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி பாருங்கள், உலக இந்த இங்கே பாருங்கள் இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவுர்மோட்டா என்ற இடத்திலும் கிழக்கில் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர். இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து 82.5 டிகிரி என்ற இடத்தின் வழியே 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு செல்கிறது. அடுத்து பாருங்கள் உலக நேர மண்டலம், உலக அளவில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 நேர மண்டலங்கள் உள்ளது. ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சில நாடுகள் நீண்ட பரப்பளவில் காணப்படுவதால் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் 1க்கு மேற்பட்ட தல நேரங்களை கொண்டுள்ளது. உதாரணமாக ரஷ்யா நாட்டிற்கு 7 நேர மண்டலங்கள் உள்ளது. ஸோ இப்போ நம்ம வந்து புக் பார் க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு எது? பெருவட்டம் என அழைக்க கிரேட் சர்க்கிள் என அழைக்கப்படும் அச்சக்கோடு நிலநடுக்கோடு அதாவது ஈக்குவேட்டார். நோட் பண்ணிக்கோங்க ஈக்குவேட்டார். புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்படும் கோடுகள் அச்சக்கோடுகள் அதாவது லேட்டிடியூடு. முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் எனவும் அழைக்கப்படுகிறது. புவியில் 90 டிகிரி அச்சங்கள் வடதுருவம் தென்துருவம் எனவும் அழைக்கப்படுகிறது. உலகில் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை 24. புவியினுடைய வடிவம் ஜியாய்டு வடிவம். வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. 0 முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கிழக்கு தீர்க்கக்கோடு கிழக்கு அரைக்கோளம். அடுத்து பாருங்க 23.5 டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கடக ரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர். வட அச்சத்தில் உள்ளது வந்து கடக ரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர். 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு 180 டிகிரி தீர்க்கக்கோடிலிருந்தே கணக்கிடப்படுகிறது. கிரீன்விச் முதன்மை கோட்டிற்கு தீர்க்க கோட்டிற்கும் நேராக நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள், 1440 நிமிடங்கள். கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது? 82.5 டிகிரி ஈஸ்ட் கிழக்கு. அடுத்து பாருங்க அச்சக்கோடுகளினுடைய மொத்த எண்ணிக்கை 181. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. இதில் வடதுருவம் தென்துருவம் நிலநடுக்கோடு பன்னாட்டு தேதி கோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லேட்டிடியூடில் வடதுருவம் இருக்கும் தென்துருவம் இருக்கும் இடையில நிலநடுக்கோடு இருக்கும். இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு. இது வந்து 180 டிகிரி. அடுத்து பாருங்க மகர ரேகை கடக ரேகை நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்க கோடு. மகர ரேகை இருக்கும் கடக ரேகை இருக்கும் இடையில நிலநடுக்கோடு இருக்கும். இதில் பிரைம் மெரிடியன் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம். ஸோ லாட்டிடியூடை பொறுத்து வெப்ப மண்டலங்களை பிரிக்கிறார்கள். ஸோ இதில் வந்து நமக்கு 3 மண்டலங்கள் இருக்குது, வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம். பட் நேர மண்டலம் டைம் ஜோன்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்கள் ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் தீர்க்க கோடு இதில் பன்னாட்டு தேதி கோடு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 0 டிகிரி அச்சக்கோடு. 0 டிகிரி அச்சக்கோடுங்கிறது நிலநடுக்கோடு. 0 டிகிரி தீர்க்க கோடு அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள் கிரீன்விச் கோடு. 180 டிகிரி தீர்க்க கோடு பன்னாட்டு தேதி கோடு. 90 டிகிரி அச்சக்கோடு துருவம். அடுத்து பாருங்கள் புவி கோள வடிவமாக காணப்படுகிறது. ஸோ இது கரெக்டு. புவியின் வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது. புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது தவறு. ஸோ 1 மற்றும் 2 சரி. புவியியல் அச்சக்கோடு ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்பமண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து பாருங்கள் புவியியல் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றது. ஸோ ரெண்டுமே சரி, 2 கூற்றுகளும் சரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பார்ட் டூ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டென் பேசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.